अलग कटे रहते हैं ना तो मंदिरा कितनी रहती है हाँ कटी कटी ये बढ़ना ही चला தமிழர்களுடைய மரபே விலங்குகளுக்காகவும் பாடுபடுறதுதான். அந்த வகையில கேரளாவில் பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்கு தமிழர்கள் எப்படி உதவி செஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக என்ன மாதிரியான நிதி உதவி கொடுத்துருக்காங்க, ஏர்டெல் என்ன மாதிரியான அறிவிப்பு கொடுத்து கேரள மக்களை தனது வசம் இழுத்திருக்கு, செருப்பு தைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி தாங்கிட்ட இருக்கக்கூடிய எத்தனை ஜோடி செருப்புகளை கேரள மக்களுக்காக கொடுத்துருக்காங்க, யானைகளில் இருந்து நாய்க்குட்டி வரைக்கும் கேரளாவில் படக்கூடிய பாடுகள் எல்லாத்தையும் தாண்டி மனிதர்களும் என்டிஆர்எஃப் வீரர்களும் இராணுவமும் ஆற்றியிருக்கக்கூடிய தொண்டு அப்படிங்கிறத முழுமையாக வரிசைப்படுத்த நினைக்கிறேன். அந்த வகையில் அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கேரளாவுக்கு போயிருக்காரு. இனேகப்பட்ட நிகழ்வுகள் இன்றைக்கி ஒரே நாளில் நடந்திருக்கு, அது எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி கொடுக்குறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். சாப்பிட நேரம் இல்லை, பொழுதோட வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. புதை மணலுக்குள்ளே யாராவது மீட்டிருக்காங்களா அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியத்துவம் கருதி அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இராணுவமும் வேலை செய்யுது, என்டிஆர்எஃப் வீரர்களும் வேலை செய்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. இராணுவ வீரர்களுக்கும் என்டிஆர்எஃப் வீரர்களுக்கும் கேரளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து போன தொண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய சாதாரண மக்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஊட்டி விடுறாங்க. நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்குங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடக்கூடிய காட்சிகள் ரொம்ப அழகானது. இதுதாங்க மனிதநேயம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய காட்சிகள் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க மனதை வாட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஒரு யானைக்குட்டி எப்படியெல்லாம் வந்து நீருக்கு அடியில் வந்து போராடிக்கிட்டு இருக்கு, லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்ட அந்த இடத்துல வந்து விலங்குகளும் பறவைகளும் பெரிய அளவிலான சிரமத்துக்குள்ளாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள், ஆடு கோழி பசுமாடு உள்ளிட்ட நில வளர்ப்பு பிராணிகளும் அங்கே பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாச்சு. காட்டில் வாழக்கூடிய யானைகளும் அவ்வளோ பெரிய பெருமழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி தனக்கான இறை தேடி போகக்கூடிய அந்த நேரத்தில் யானை குட்டிகளை வந்து தனது அந்த தாய் யானை வந்து அழகாக கூட்டி செல்லக்கூடிய காட்சி கேரளாவில் அரங்கேறியிருக்கு. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இடையில் நடந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏர்டெல் ஜியோ உள்ளிட்ட நிறுவனங்கள்லாம் தன்னுடைய கட்டணங்களை அதிகப்படுத்திட்டாங்க. இதன் காரணமாக தனது வாடிக்கையாளர்களை இழந்தாங்க, பிஎஸ்என்எல்லுக்கு ஓடினாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் ஏர்டெல் ஒரு புதியதொரு அறிவிப்பை கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு மக்களுக்காக கொடுத்து தன் பக்கம் இழுத்துருக்காங்க, மனிதாபிமான அடிப்படையில். அந்த வகையில் ரீசார்ஜ் பண்ண முடியாத நபர்கள் அங்கே எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே இலவச ஒய்ஃபை வசதி, அதோடு சேர்த்து டேட்டாஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க, 100 SMS ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, அன்லிமிட்டட் கால்ஸ் கொடுத்துருக்காங்க, டெய்லி வந்து 1 GBக்கான டேட்டா வந்து 3.5 நாட்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். தகவல் தொடர்புங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் ஏர்டெல் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆறுதலான விஷயம். நாய் ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருந்தது. அந்த நாயை கூட்டிகிட்டு போய் என்னையோ சொன்னமோ சொல்ல வருது, என்னன்னு போய் பாரியா அப்படின்னு சொல்லி போனால் அது தன்னுடைய உறவினரையும் நண்பரையும் தேடி போய்கிட்டு இருக்கு. அதை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய புதை மணலுக்குள்ள அவருடைய வாசனை மட்டும் அந்த நாய்க்குட்டிக்கு ரொம்ப அழகாக தெரியுது. அதற்கு பிறகு அதை தோண்டி எடுக்கும்போது அவருடைய உடல் கிடச்சிது. அதை எடுத்து கொடுத்துருக்காங்க, பிரேத பரிசோதனை செய்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி விலங்குகள் வந்து மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு எனக்காவது ஒரு நாள் தான் மனிதன் இன்னொரு மனிதன் மீது வைக்கக்கூடிய அன்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதுதான் இந்த சம்பவம், கேரளாவில் நடந்த சம்பவம்.
சென்னையிலையும் இதே மாதிரியான நிகழ்வுகள் பெருவெல்லம் ஏற்படும் போது மட்டும்தான் நமக்குள்ள மனிதனையும் பொத்துக்கிட்டு வரும். இப்போ ஆம்புலன்ஸ் சவுண்டு உங்களுக்கு கேட்க போகுது. அந்த சவுண்டு வந்து பெரிய அளவிலான ஆச்சரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னா, இறந்த உடல்கள் அப்படியே ஆம்புலன்ஸில் போய்கிட்டே இருக்குது. இந்த காட்சிகள் வந்து கண்கலங்க வைக்குது உண்மையிலேயே. ஆம்புலன்ஸினுடைய அலறல் சத்தம் ஒருபுறம் இருக்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெரிய அளவிலான ஒரு பொய்யன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. அந்த வகையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே பொய் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது. 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டை பட்டியலிட்டார் நாடாளுமன்றத்தில். ஆனால் அது எல்லாமே பொய் அப்படிங்கிறாங்க. 24ஆம் தேதி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, NDRF வந்திருக்காங்க. 25ஆம் தேதி வந்து டேரெக்டாக வந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரஞ்சு அலர்ட்டும் எல்லோ அலர்ட்டு தான் கொடுத்துருக்காங்களே தவிர ரெட் அலர்ட்டுங்கிறது கொடுக்கப்படவே இல்லை. இப்படி ஒரு ரிப்போர்ட்டை, பொய்யான ஒரு ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் ஆட்சி செய்யாத ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு ஒரு உள்துறை அமைச்சர் கைவிரித்து நிற்கிறதுங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். அதுவும் அமித்ஷா மாதிரியான பாஜக தலைவர்கள் மட்டும்தான் இதை செய்வாங்க. இப்படிப்பட்ட புத்தி உடையவர்கள் எப்படி வந்து நாட்டை ஆள்றதுக்கு தகுதியுடைய நபர்களாக இறைவன் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இறைவன் தேர்ந்தெடுக்கிறாருங்கிறத தாண்டி நம்மள இருந்து தானே ஓட்டு போட்டவங்களை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போது அவங்க சொல்லக்கூடிய பொய்யையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான். ஆரிஃப் கான், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், கேரளாவினுடைய ஆளுநர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அமித்ஷா பொய் சொன்னதாக நான் நினைக்கல, அமித்ஷா சொன்னதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை, அவர் சொன்னது உண்மைதானே. ஆளுநராக கேரளாவை தவிர்த்து அடுத்த வேறு ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக போகிறதுக்கு இப்போவே சீட்டு போட்டு உக்காந்துருக்கு பயவில்லை. ஸோ இப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கானவர்களுக்கு பெரிய அளவிலான வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு, கேரள மக்கள் வந்து இவ்வளோ பெரிய சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க, இன்னும் வந்து மீட்பு பணிகள் வந்து முடுக்கிவிடப்படலையேன்னு சொல்லும்போது, இன்னும் அவங்க மீட்பு படையினர் போகவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீட்டில் படுத்து தூங்குறதுக்கு எதுக்கையா உனக்கு ஆளுநர் வேலை? அங்கே NDRF வீரர்களும் இராணுவமும் நேரடியாக களத்தில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாலங்கள் அமைச்சிருக்காங்க, தொங்கு பாலங்கள் அமைச்சு அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 273 பேர் வந்து இறந்து போனதற்கான பாடியை எடுத்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் சத்தங்கள் கேட்ட முடியுமா இருக்குது, மரண ஊழங்கள் கேட்ட முடியுமா இருக்குது. உனக்கு மட்டும் எப்படியா வீட்டில் உட்காந்து தூங்குறதுக்கு மனசு வருது? ஆளுநர் மாளிகை வசதியாக செஞ்சு கொடுத்துருக்காங்கங்கிற ஒரே காரணத்தினால தூங்கிட்டு எந்திரிச்ச உடனே மத்திய அரசை பாராட்டுறது மட்டுமே வழக்கமாக வச்சுருக்கீங்களே, வாழ்க்கை உங்களோடது தொண்டு. വീട്ടിൽ കൊണ്ടുപോയി തരുമ്പോഴും ഇതേമാതിരി തന്നെ മതി, നിങ്ങളൊക്കെ എടുത്തിരുന്നുണ്ടാ? എത്ര കിട്ടിയാലും തയ്യല. സെർപ്പ് തയ്ക്കക്കൂടിയ ഒരു തൊഴിലാളർ, അവർ കൂടെ பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் தேடி பார்க்கும்போது, இல்லை, செருப்பு கடை வச்சுருக்கக்கூடிய ஒரு முதலாளி. அவர் கேரளாவில் இருக்கக்கூடிய தனது மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, தான் கடையில் இருக்கக்கூடிய எல்லா செருப்புகளையுமே கொடுத்துட்டாரு. சார், உங்களுக்கு வியாபாரத்துக்காக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய மக்கள் வந்து அந்த இடத்துல சேரும் சகதியமாக இருக்கிற இடத்துல செருப்பு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரி வழங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்துக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் நம்ம சொல்லிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். மக்கள் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க கிடையாது, எனக்குள்ளேயே சக்தி இருக்குது. அந்த சக்தி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெளிப்படும். அது என்னுடைய தேசத்தில் உள்ள மக்களுக்காக, அதுவும் என்னுடைய கடவுளின் தேசம் சொல்லக்கூடிய என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய அண்டை வீட்டாருக்காக, என்னுடைய சகோதரனுக்காக, என்னுடைய உறவினருக்காக, எனது நண்பனுக்காக நான் இழுக்கிறேன் பாருன்னு கயிறு கட்டி மக்கள் இழுக்கக்கூடிய காட்சி ரொம்ப அசாத்தியமானது. இதெல்லாம் அர்ப்பணிப்புணர்வோட டெடிக்கேட்டடாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். என்னுடைய கார் போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு வயதானவரை மீட்டு கொண்டு வந்து அவருடைய வீட்டில் போய் சத்திரமாக சேர்க்கணும். வீடு இல்லை, ஆனாலும் தங்கக்கூடிய முகாம்கள் இருக்குது, அங்கே கொண்டு போய் சேர்த்துடலான்னு சொல்லிட்டு தன்னுடைய செலவு பண்ணி எவ்வளவோ காசு சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது மூலிமா ஒரு கார் வாங்குறாங்க. அந்த கார் பயன்படுத்தி அவ்வளவு தண்ணிக்குள்ளே போனால் கார் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட, அந்த மழையால் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு முதியவரை மீட்டு கொண்டு வரக்கூடிய காட்சி, அதற்காக தன்னுடைய காரையே அர்ப்பணிப்புணர்வோடு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு நபர் தான், பாராட்டத்தகுந்த ஒரு நபர் தான்.
ஏன்னா இப்படி ஒரு தியாக உணர்வு இருக்கிறதுனால தான் இன்னமும் கேரளாவில் இவ்வளவு மக்கள் உயிரோடு இருக்காங்க. அப்படின்னா இந்த நல்ல மக்கள் இருக்கிறதுனால தான் மழையும் பெய்யுது. அந்த மழை தான் வைரமுத்து கூட ஒரு அழகாக கவிதை எழுதியிருப்பார், கடல் தாயே எங்களை நீ அன்பா பாசமாக வச்சு முத்தம் கொடுக்குற, ஆனால் நீ இருக்கி அணைச்சி முத்தம் கொடுக்கும்போது எங்களுடைய மூச்சை மட்டும் ஏன் நிப்பாட்டிடுற அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருப்பார் சுனாமி அப்போ. அந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த இடத்துலையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதுவரைக்கும் 16 பேர் பலியாயிருக்காங்க தமிழர்கள் மட்டும், 270 மேற்பட்ட கேரளா நாட்டை சேர்ந்தவர்கள் பலியாயிருக்காங்க, இன்னும் 100 மேற்பட்டோர் உள்ளுக்குள்ளே பூமிக்குள்ளே புதஞ்சு கிடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களையும் மீட்கக்கூடிய வேலைகள் செஞ்சு உறவினர்கள்ட்ட அந்த உடலை ஒப்படைக்கக்கூடிய வேலையை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து பார்த்திங்கன்னா கேரள மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு. பிரதமருக்கு அவர் கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு, இரங்கல் தெரிவித்திருக்கிறார். சூர்யா, விக்ரம், ராஷ்மிகா மந்தனா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க. விக்ரமும் அதே மாதிரி தான் பரமக்குடியிலேருந்து கிளம்பி இன்றைக்கி பெரிய அளவிலான ஒரு ஸ்டாராக மாறியிருக்கார். அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாமே, சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களால் முடிந்த உதவியை வந்து லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பாராட்டத்தகுந்தது. அதான் நீ உதவி செஞ்சுருக்காங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவே வந்து கொடுக்கக்கூடிய வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு போயிருக்காரு. போனவர் பிரியங்கா காந்தியோடு சேர்ந்து போயிருக்காரு, அவருடைய தொகுதி, அதிலிருந்து தான் ஜெயித்தார். பட் அதில் ஜெயிச்சுட்டு அதற்கு பிறகு அதை ரிசைன் பண்ணிவிட்டு புதிதாக எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வயநாட்டில் நேரடியாக ராகுல் காந்தி போய் அந்த உடைந்து போன பாலம் இருக்குல்ல, புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது பாலம், அது இராணுவ வீரர்களே சேர்ந்து அந்த புதிய பாலங்கள் அமைச்சிருக்காங்க. தண்ணிக்கு நடுவில் பாலம் அமைத்து புதிதாக அந்த தொடரக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ராகுல் காந்தி நேரடியாக அங்கே போய் அந்த இடத்துல ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. என்னுடைய அப்பா இறந்தபோது நான் எப்படி கஷ்டப்பட்டனோ அதே மாதிரியான உணர்வு எனக்கு வருது. இங்கே நான் மட்டும் எங்கள் அப்பாவை மட்டும்தான் இழந்திருக்கேன், ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்துட்டு அனாதைகளை நிற்கிறத காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு பிரியங்கா காந்தியோடு சேர்ந்து நின்று அவர் கொடுக்கக்கூடிய பேட்டியை பார்க்க முடிஞ்சுது. மோடி எங்கே அப்படிங்கிற கேள்வியும் எல்லோரும் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. அவர் வேறு நாட்டுக்கு டூர் வேணால் போவார், கேரளாவுக்கெல்லாம் வருவாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. வேறு ஏதாவது வேலைகள் இருக்கும் அவருக்கு, அதை பார்க்க போயிருப்பார் போல். எனிவே கேரளாவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம், உறவுகள்.